வணக்கம். பாரதி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உங்கள் உஷாராணி. கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் மற்றும் பயிர்களை சேதப்படுத்தும் காட்டு யானைகளை தடுக்க வனத்துறை மின்வெளி அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளான மரச்சலூர், பெருங்காடு, பெரும்பாறை, பேத்துப்பாறை, அஞ்சுவீடு பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் காப்பி, வாழை, ஆரஞ்சு, பலாப்பழம், அவரை உள்ளிட்ட மலை காய்கறிகள் விளைகின்றன. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகள் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து நேற்று சுமார் 3 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட அவரை பயிர்கள் மற்றும் வாழை மரங்களை பெரிதும் சேதப்படுத்தி காட்டு யானை அழித்துவிட்டது. மேலும் விவசாய நிலத்திற்குள் காட்டு யானைகள் அடிக்கடி வருவதால் மலைவாழ் விவசாய மக்கள் பெரிதும் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் விவசாயம் செய்யும் அசோகன் துப்பாக்கியுடன் காவல் இருப்பதாகவும், வனத்துறையினர் காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும், இதற்கு கொடைக்கானல் வனத்துறை விவசாய நிலத்திற்குள் காட்டு யானைகள் வராமல் இருக்க மின்தடுப்பு வேலி அமைத்து கொடுத்தால் அச்சமின்றி விவசாயம் செய்ய ஏதுவாக இருக்கும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு உதவித்தொகை வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். துப்பாக்கி உரிமை வச்சுருக்கேன். நாங்கள் என்னுடைய துப்பாக்கி உரிமை பெற்றிருப்பது என்னை என்னை சுய பாதுகாப்புக்காகவும் என்னுடைய பயிரை பாதுகாப்பு கிராப் ப்ரொடக்ஷனுக்காகவும் தான் எனக்கு துப்பாக்கி உரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 3 வருடங்களாக தொடர்ந்து யானையுடைய தொல்லையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மற்ற வனவிலங்குகள் தொல்லையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சமீப காலமாக 30க்கும் மேற்பட்ட யானைகள் எங்களை முகாமிட்டு 10க்கும் மேற்பட்ட யானைகள் எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றது. நேற்று என்னுடைய தோட்டத்தில் வந்து மிகுந்த சேதம் விளைவித்திருக்கின்றது. என்னுடைய தொழிலாளர்கள் எல்லாம் உயிருக்கு பயந்து என்னுடைய தோட்டத்தை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். எனக்கு வேறு வழியின்றி என்னுடைய பயிரை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் இன்று தொடர்ந்து இன்று முதல் யானையை இந்த வனத்துறை விரட்டும் வரை என்னுடைய நிலத்தை பாதுகாப்பதற்காக நான் இந்த துப்பாக்கியுடன் இரவு பகலாக காவல் இருக்கின்றேன். ஆகவே அரசு விரைந்து செயல்பட்டு விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய வனவிலங்குகளை விவசாய நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தி விவசாயிகளை காக்க வேண்டும், விவசாய தொழிலாளர்களை காக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாயம் அழிந்துவிடும். இதையெல்லாம் விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பட்டா நிலங்கள் உள்ள பகுதி, இதற்குள் யானை புகுந்து கொண்டு அட்டகாசம் செய்வது என்பது விவசாயிகளை அழிப்பதற்கு அரசே, ஏனென்றால் யானை என்பது அரசாங்கத்தின் சொத்து, அந்த அரசாங்கத்தின் சொத்தை விவசாயி அளிப்பதற்கு நாங்கள் பல முயற்சி செய்து விட்டோம். கலெக்டரிடம் கேட்டோம், பெர்மனன்ட் சொல்யூஷன் வேண்டும் என்று. 3 ஆண்டுகளாகிவிட்டது, அவரும் மாற்றலாகி போய்விட்டார். நாங்கள் திருப்பி ஜீரோவிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டிய நிலைமை வருகிறது. ஆகவே வனத்துறை தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து, தமிழக அரசு தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வனவிலங்குகளையும் அப்புறப்படுத்த வேண்டும். வனத்திற்கும் விவசாய நிலத்திற்கும் இடையிலே வேலி அமைத்து விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு தங்களால் செய்ய இயலவில்லை என்றால் விவசாயிகளுக்கு சோலார் வேலி மானிய அடிப்படையில் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு விவசாயம் செய்ய முடியும். நாங்கள் வந்து அரசிடம் வந்து எங்களுக்கு அந்த மானியம் வேண்டும் இந்த மானியம் என்று கோரவில்லை. நாங்கள் எங்களுக்கு அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் என்று கேட்கவில்லை. எங்களுடைய உயிருடன் விளையாடாதீர்கள் என்று நாங்கள் அரசிற்கு கோரிக்கை வைக்கின்றோம். விவசாயிகளின் உயிரை துச்சமாக நினைத்து கொண்டு இன்று சில வன அதிகாரிகள் சொல்கிறார்கள், நாங்கள் தான் இருந்தால் 4 லட்சம் தருகிறோமே அப்படி என்று இலக்காரமாக பேசுகின்றார்கள். ஏனென்றால் விவசாயிகள் உயிர் அவ்வளவு மலிவாகி விடுகிறது. ஒரு தெருவிலே ரோடில் ஆக்சிடென்ட் நடந்தால் கூட இன்று பல லட்சங்கள் கொடுக்கக்கூடிய நிலையில் விவசாயிகளுக்கு உயிர் இழப்பு ஏற்பட்டால் 4 லட்சம் கொடுக்கிறோம் அப்படி என்று இருமாப்புடன் பேசுகிறார்கள். ஒரு மோட்டாரை உடைத்தால் வெறும் 2000 ரூபாய் மட்டும் கொடுக்கிறார்கள். இன்று மோட்டாரை மாட்டுவதற்கு கூட அந்த 2000 பத்தாது. ஆகவே எங்களுக்கு வந்து அரசு கொடுக்கக்கூடிய மானியங்கள் எதுவும் தேவையில்லை. நாங்கள் விவசாயம் செய்து கொள்வோம். நாங்கள் விவசாயிகள், ஊருக்கெல்லாம் நாங்கள் இந்த இருக்கக்கூடிய பொருளை நாங்கள் விநியோகம் செய்யக்கூடியவர்கள். நாங்களே பூரா சாப்பிடுவது இல்லை. ஆகவே எங்களுடைய நிலத்தையும் என்னுடைய பயிரையும் வேறு வழியின்றி பாதுகாப்பதற்கு நான் இன்று முதல் இரவு பகலாக என்னுடைய காட்டிலே யானையை விரட்டுவதற்கு வரை நான் காவல் இருக்கப் போகின்றேன். அரசு மெத்தனம் கருதாது அந்த வனவிலங்குகளை வனத்திற்குள் ஓட்டுச் செல்லும்பாறு
பாரதிய கிசான் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.